தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய சட்ட முன்வடிவு இயற்றப்படும் என சட்டமன்ற உரையில் ஆளுநர் பன்வாரிலால் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்குமா என்ற சந்தேகத்தையும் கல்வியாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியும் இடம்பெற்றிருந்தது. கடந்த மே மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நீட் தேர்வு விவகாரத்தை எப்படி கையாளப் போகிறது என பெற்றோர் மாணவர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வின் தாக்கங்கள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு குழுவை நியமித்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் நீட் தேர்வு தொடர்பாகவும் ஆளுநர் தமது உரையில் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிப்படையாமல் இருக்க தேவையான சட்டங்களை நிறைவேற்றி அதற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று ஆளுநர் தெரிவித்தார். This government has constituted a committee chaired by Justice A.K. Rajan to study the adverse impact of NEET on socially, educationally backward students. Based on the recommendations of the committee, the government will introduce necessary legislation to ensure that the students of Tamil Nadu are not adversely affected by NEET and will take necessary steps to obtain the consent of the Honorable President for such legislation. இதனிடையே நீட் தேர்வு நடக்குமா ரத்தாகுமா என்ற குழப்பம் நிலவுவதாக கூறும் மாணவர்கள் இந்த விஷயத்தில் தமிழக அரசு விரைவில் தெளிவான முடிவை அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். பப்ளிக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, நீட்க்கு வந்து கமிட்டி போட்டிருக்காங்க, அப்படி கேன்சல் பண்றாங்களா இல்ல வைக்கிறாங்களாங்கிறத பத்தி கரெக்டான இது கொடுத்துட்டாங்கன்னா இருக்கு அப்படின்னு கன்ஃபார்மா சொன்னாங்கன்னா நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். கரெக்டான டேட் அந்த மாதிரி எதுவுமே என்ன கிடைக்கல, கரெக்டான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். நான் 1 இயர் கோச்சிங் போயிட்டுருந்தேன், இப்போது கொஞ்ச நாளாக ஸ்டாப் பண்ணிட்டேன் சின்ஸ் பப்ளிக் வருதுன்ட்டு. இப்போ அதை ஸ்டாப் பண்ணனால இப்போ அதுக்கும் படிக்கலை இதுக்கும் படிக்கலை, படிக்கிறதுக்கு சீரியஸாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ப்ரிப்பரேஷன் டைம் ஒரு ஃபிக்ஸட் டேட் சொன்னாங்கன்னா ஓகே ப்ரிப்பேர் பண்ணலாம். பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடக்கும் என்ற எண்ணத்தில் நீட் பயிற்சியை சிறிது காலம் நிறுத்தி வைத்திருந்த மாணவ மாணவிகள் தற்போது மீண்டும் நீட் தேர்வுக்கு தயாராகும் போது அது பற்றிய நிச்சயமற்ற தன்மை நிலவுவது மாணவர்களுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். கஷ்டமாக தான் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க, அது கடைசியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீட்டு இருக்குதா இல்லையாங்கன்னு தெரியாமையே அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. அதனால அது கொஞ்சம் தெளிவான ஒரு முடிவை சொல்லிட்டா குழந்தைங்களுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படும் என்ற அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என கல்வியாளர் நெடுஞ்செழியன் பாராட்டியுள்ளார். முடிவு அப்படிங்கிறது வந்து மிக வரவேற்கத்தக்கது. பட் இவங்க எடுத்திருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடனடியாக அதுக்கு வந்து பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த ப்ராசஸ் டிலே அப்படிங்கிறது வந்து நிறைய அந்த ஹேர்டல்ஸை தாண்டி போகணும். ஒரு மாதத்தில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து மிக மிக வந்து பாராட்டக்கூடியது. பட் இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ பிளஸ் டூ படித்து கொண்டிருக்க மாணவர்கள் இந்த ஆண்டு மருத்துவ தேர்வு எப்படி இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இதனால் நமக்கு நீட் வந்து ஒரு வேளை கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து டைம் அந்த சட்ட சிக்கல்களும் அதனோட ப்ராசஸ் டிலேஸும் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் படிக்கிறத நிப்பாட்டாதீங்க, நீங்கள் படிச்சுட்டே இருங்க. நீட் தேர்வு தொடர்பாக 25,000 அதிகமானோர் கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய அரசு அமைத்த குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் கூறியுள்ளார். அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை அறிந்த பிறகே இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மோஸ்ட்லி இமெயிலில் தான் வந்திருக்கு, அதெல்லாத்தையும் எல்லாம் யார் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் வந்திருக்கு. சில பேர் வேணுங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க, சில பேர் 1 வருஷத்துக்கு வைங்க, சில நீட்டை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் வேணாம்னு சொல்லிடாதீங்கிறாங்க, சில பேர் 2 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் ஃபார் தேர் ஓன் பர்சனல் ரீசன் சொல்கிறாங்க. இதனிடையே நீட் தேர்வின் பாதிப்பு குறித்து ஏ கே ராஜன் கமிட்டிக்கு அனிதாவின் தந்தை சண்முகம் உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நீட் தேர்வால் தனது மகளை போன்று பல அனிதாக்களின் கனவுகள் சிதைக்கப்பட்டு 13 தற்கொலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் உயரிய தேர்வான IAS தேர்வுக்கு கூட இத்தனை கட்டுப்பாடுகள் கிடையாது என்று தெரிவித்துள்ள அனிதாவின் தந்தை மாணவர்களின் உயிரை குடிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்வதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 1200
176 மதிப்பெண் பெற்ற அனிதாவுக்கு மருத்துவம் படிக்க தகுதி இல்லை என்றும் நீட் தேர்வில் 720 150 மதிப்பெண்ணுக்கு குறைவாக எடுத்திருந்தாலும் பணம் இருந்தால் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெறுகிறார் என்றும் அனிதாவின் தந்தை ஆதங்கம் தெரிவித்துள்ளார்.